ഓം തത്പുരുഷായ പത്മകേ ഭഗ്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 5/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. அதிகாலை 3:04 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். அதிகாலை 3:31 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை கரி நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5 விதி எண் 2 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் நடந்தேறக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலையான உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு, செங்கல் மணல் விற்பனையில் உள்ளவர்களுக்கு, கட்டிடம் சம்பந்தப்பட்ட கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவமும் அதிகரிக்கும், காசு பணம் அதிகரிக்கும், லாபங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவர் கருத்துக்கு மறுப்பு சொல்லாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் டி எல். ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபராசிக்கு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். திடீர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்கள் பல்வேறு கழகத்திற்கு இடையே கௌரவமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான கருத்துக்களில் உறுதியோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எல். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன அழுத்தம் விலகக்கூடிய அல்லது குறையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மன தெளிவு அதிகரிக்கும். அதே சமயம் சுகஸ்தானாதிபதி அதாவது சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடல் ரீதியான தொந்தரவுகள் குறையும், மனவேதனை குறையும். சொன்னோம் இல்லையா, மனவேதனை மட்டுமல்ல ரணவேதனையும் குறையக்கூடிய, உடல் ரீதியான நோய் தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்து எஸ்எல். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவு பெண்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான நாள். ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும், சத்துருஸ்தானத்தில் வந்து குரு பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். உறவு வகையில் இருக்கக்கூடிய நெருடல்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய அந்த மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் குறிப்பாக ஜவுளி கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்க வந்து தன்னுடைய தொழில் ஸ்தாபனங்களில் வந்து அதிகமாக கவனம் எடுத்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகமான ஆசையும் மிகுதியான பாசத்தையும் தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை சிநேகிதத்தால் பெருமை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல ஆதாயங்களை சந்திக்க முடியும். திடீர் பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க முடியும். அரசியலாக இருந்தாலும் திரைத்துறையாக இருந்தாலும் உங்களுக்கு நிகர் நீங்களே என்ற உறுதியான ஒரு கௌரவத்தை, உறுதியான ஒரு
திறமையை உறுதியான ஒரு ஒரு விஷயத்தை வந்து தீவிரப்படுத்தக்கூடிய நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்வம் இல்லாத கௌரவத்தை விரும்புவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல் தெய்வம். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XL. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு பயணங்கள் அமையும், பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்திற்கு உத்தியோகம் மாறக்கூடிய, அதாவது உத்தியோக இடமாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் இருக்கிற இடத்தை வந்து மாற்றுறது, இருக்கிற வீட்டை மாற்றுறது, சொந்த வீடு வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு சில ஆசைகளும் ஒரு சில இடமாற்றங்களும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒருவர் சொன்ன உண்மையை மற்றொருவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. இதில் புதன் பகவானுடைய வீட்டில் சுக்கர பகவானும், சுக்கர பகவானுடைய வீட்டில் புதன் பகவானும் இருக்கிறது. பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிற பலமான யோகம் இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். மனசுக்கு வந்து தைரியமான சூழல்கள் இருந்துகிட்டு இருக்கும். பாதகமான சூழல்கள் விலகி சாதகமான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். புதிய புத்தாடை வாங்கிறது, புதிய வந்து தங்க நகை வாங்கிறது, ஆடம்பரமான பொருட்கள் வாங்கிறது, வீட்டுக்கு வந்து உபயோக பொருட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகபட்சமான ஆடம்பரமான பொருட்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதர்க்கமான சூழ்நிலைகளில் பதட்டமான செயல்பாடுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சங்கள் விலகி அம்சங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து ஜென்ம ராசியிலேயே ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படும். சின்ன சின்ன மன சங்கடங்களும் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் மாலை நேரத்தில் மன சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்கும். தடைகளுக்கான காரணங்கள் புரியக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். சமூகத்தில் உறவுகளில் வந்து நல்லது கெட்டதை வந்து புரிஞ்சு அந்த நல்லது கெட்டதை ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சில நேரங்களில் சில சங்கடங்களை தவிர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் கன்னி ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால சாதாரண வாழ்க்கையை விட, சாதாரண தேவையை விட ஆடம்பர தேவைகளும் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஒரு புதிய ஆசை, ஒரு புதிய ஒரு பக்குவம் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வந்து பெண்களுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறையும் தீர்க்கமான யோசனையும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல விஷயங்களை நாசுக்காக கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சுமத்தோடு செயல்பட வேண்டிய அம்சமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டப்படாமல் நிதானமாக நின்று செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பகலில் பார்த்து பேசு, அந்தியில் அதுவும் பேசாது அப்படிங்கிற கிராம பழமொழியை மனசில் வச்சுக்கிட்டு எந்த இடத்துல பேசினாலும் பக்குவமாக, அதே சமயத்தில் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து மௌனமாக இருந்துக்கூடிய ஒரு விஷயங்களை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறை குடம் தழும்பாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZS. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணம் அமையக்கூடிய அற்புதமான நாள். இப்போ நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பயணம் அப்படிங்கிறது போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டு இருக்கும். ஆனால் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய அல்லது போகாத பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிட்டு இருக்குது. விளையாட்டுப் பொருள், குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டுப் பொருள், அதுவும் வெளிநாட்டுப் பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமையும் வருமானமும் அதிகமாக வந்துட்டு இருக்கும். குடும்பத்தோடு என்ன
என்னதான் உத்தியோகம் என்னதான் தொழில் இருந்தால் கூட குடும்பத்தோடு மனதார சந்தோஷத்தோடு செலவிடக்கூடிய ஒரு நன்மையான நாளாக உண்மையான பாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராட்டமே இல்லாமல் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்மராஜா. அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இஜட். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது காலை நேரத்திலேயே கனிவான செய்திகள் வரக்கூடிய பலமான தன வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியமான சந்தோஷங்களும் பாக்கியமான உறவுகள் கிடைக்கக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட நிலைகளில் நல்லதொரு முடிவெடுக்கக்கூடிய உறுதலை காதலாக இருந்தாலும் உங்களுடைய உண்மையான காதலை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நல்ல சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல சொற்களையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா லட்சுமி. அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் சென் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் உறுதியாகவும் அதே சமயம் வந்து அழுத்தமாகவும் தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.